ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ரோட் சேஃப்டி வேர்ல்டு T20 சீரீஸை பொறுத்த வரைக்கும் இலங்கை அணி மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி செமிஃபைனலுக்கு முன்னேறியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து அரையிறுதி போட்டியில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் லெஜண்ட் கூட மோட போறாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இலங்கை அணி ஃபைனலுக்கு போகுமான்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொடர் முழுவதுமே தோல்வியே சந்திக்காத ஒரு அணியாக இலங்கை ஜாம்பவான்கள் வந்து திகழ்ந்துட்டு வராங்க. முக்கியமாக வந்து பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. கடைசியாக விளையாடின போட்டியிலையும் வந்து ஜெயசூர்யா அவர்கள் ஓப்பன் பண்ணி அதிரடி காட்டியிருப்பார், ஜில்சனும் அதிரடி காட்டியிருப்பார். பவுலிங் வந்து வேற லெவலில் இருக்கு ஸ்ரீலங்கன் டீமை பொறுத்த வரைக்கும். நிறைய குரூசியலான மேட்ச்சில் வந்து கடைசி கட்டத்தில் வந்து சூப்பராகவே வந்து தங்களுடைய மன வலிமையை பயன்படுத்தி வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த தொடர் முழுவதும் தோல்வியே அடையாத ஒரு அணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அரையிறுதி போட்டியிலும் வென்று வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் இந்தியா லெஜெண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா லெஜெண்டு கூட வந்து செமிஃபைனலில் இன்னைக்கு மோத போகிறாங்க. இந்த யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா லெஜெண்டை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால ஃபைனல் போட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கு. இந்த பக்கம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்டையும் வந்து இந்திய இது ஸ்ரீலங்கா லெஜெண்டும் வந்து மிக சிறப்பாக வந்து அணுகி வீழ்த்துவாங்கன்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னாக்கா டில்சன் வந்து வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு, அதிரடி வேற லெவலில் இருக்குன்னே சொல்ல முடியும். அதே மாதிரி ஜெயசூர்யா ஓப்பன் பண்ணியிருக்காரு, பவுலிங்கும் வந்து ஜெயசூர்யா சூப்பராக போகிறாரு. போன பட்டியில் டில்சனும் வந்து பவுலிங் நல்லா போட்டிருப்பாங்க. குலசேகர் ஆகட்டும் இந்த வந்து மிகப்பெரிய ஒரு தொடராகவே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். இலங்கை வந்து ரொம்ப அசத்தலான போட்டிகளை மட்டுமே லீக் ஸ்டேஜில் வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நாளைய போட்டியிலும் வந்து அதே மாதிரியான ஆட்டத்திறனை காட்டும் பட்சத்தில் எளிதான ஒரு வெற்றியை வந்து பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக இது வெற்றி பெற்று இந்த பக்கம் இந்தியா வெற்றி பெறும்போது இறுதிப் போட்டியை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா லெஜெண்ட் இந்த தொடர் முழுவதும் எப்படி வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.